ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கீக்ராகுல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தனா நீங்கள் வந்து தமிழில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. வாட்ஸ்அப் ஸ்கேம், அதாவது ஸோ வந்து இப்போ வந்து கொரோனா டைம் வந்து போயிட்டுருக்கு, அதனால் வந்து ஸோ வந்து மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ பணத்துக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து வேலை இருந்துச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த ஃப்ராட்ரஸ்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து சில வந்து யுக்திகளை வந்து அவங்க செஞ்சு வந்து நம்மகிட்ட இருந்து பணத்தை வந்து பறிக்கிறது, இந்த மாதிரி வேலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து வாட்ஸ்அப் ஸ்கேமில் வந்து நம்ம வந்து பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. இதில் எப்படி இதெல்லாம் ஃப்ராட்ஸில் எப்படி வந்து உருவாகிறாங்க, எந்த வழியில் வந்து நமக்கு வந்து மெசேஜ் வந்து நமக்கு வந்து பண்ணுறாங்க, எப்படி வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, ஸோ எதன் மூலமாக வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, எப்படி வந்து நம்மளோட பணத்தை வந்து எடுக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இந்த விஷயத்தில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேபி வந்து நீங்கள் ஃபியூச்சர்லையும் இந்த மாதிரி வந்து நீங்களும் போய் சிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போய் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ வாட்ஸ்அப் ஸ்கேம், வாட்ஸ்அப் ஸ்கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இப்போ வந்து இந்த சுச்சுவேஷன், கொரோனா சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கிறனால வந்து இப்போ கொஞ்சம் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்து வேலை வந்து போயிருச்சு. சில பேருக்கு வந்து இப்போ தான் வந்து கொஞ்ச நாள் வந்து வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து புது வேலையில் வந்து தேடி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பண கஷ்ட தேவைகளாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி வந்து ஃப்ராட்ஸ்ல என்ன பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வாங்குவாங்க, கடையிலேருந்து வாங்கி இந்த மாதிரி நம்மகிட்ட வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு, அதாவது 5000 ரூபாய் எவ்ரிடே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், இந்த மாதிரி வந்து நாங்க வந்து ஒரு நல்ல கம்பெனி, வந்து இன்டர்நேஷனல் கம்பெனி அப்படி சொல்லுவாங்க. நம்ம கிட்ட அப்படி ஏமாத்துவாங்க, போய் பேசுவாங்க. சோ அது மட்டும் இந்த மாதிரி லக்கி டிராவா இருக்கும், நீங்க வந்து இந்த மாதிரி லக்கி டிரா, இந்த மாதிரி 25 லட்சம் கிடைக்குது, 10 லட்சம் கிடைக்குது, 5 லட்சம் கிடைக்குது. சோ வந்து நீங்க வந்து வேலை பார்க்கலாம். அதாவது எவ்ரிடே 500 ரூபாய் இருந்து 1000, 5000 இருந்து 10000 வரை நீங்க சம்பாதிக்கலாம். சோ இந்த மாதிரி ஏகப்பட்டதை வந்து ஆசையை தூண்டுற மாதிரியே வந்து பேசிட்டு இருப்பாங்க. சோ நீங்களும் வந்து லக்கி வின்னர் ஆகலாம், நீங்க வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதாவது இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க. சோ இந்த வந்து கிளிக் பிரஸ் பண்ண, அதாவது 1 or 2 வந்து நீங்க சென்ட் பண்ணுங்க, இதை ஆக்டிவேட் பண்றேன். சோ இந்த மாதிரி வந்து டீடைல்ஸ் வந்து அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. சோ நமக்கு வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து உள்ள போய் என்டர் ஆகி வந்து அதுல ஏமாற மாட்டான்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. சோ நாங்க வந்து என்னடா நமக்கு இந்த மாதிரி வந்து பண்றாங்க, சோ நமக்கு வந்து பண தேவை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, சோ இந்த மாதிரி பண்றாங்க. சோ கிடைச்சாவோ இந்த மாதிரி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு வந்து 5000 வந்து சம்பாதிக்கலாம் சொல்றாங்க. சோ வந்து இது மூலமா வந்து நமக்கு பணம் கிடைச்சா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி வந்து விஷயத்துல வந்து டக்குனு போய் மாட்டிக்கிறாங்க. இந்த வாட்ஸ்அப் ஸ்கேம் கும்பல் கிட்ட போய் வந்து இவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து அவங்க வந்து இல்லை ஆக்டிவேட் பண்ண உடனே லிங்க் கிளிக் பண்ண வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. பேங்க் டீடெயில்ஸ் வந்து கிரெடிட் கார்டு டீடெயில்ஸ், அல்லது வந்து டெபிட் கார்டு டீடெயில்ஸோ, அல்லது வந்து ஏடிஎம் பின், ஏடிஎம் பாஸ்வேர்டு, அந்த பின்னர் இருக்கிற நம்பர், சிவிவி, இதெல்லாம் வந்து கேட்பாங்க. பர்சனல் டீடெயில்ஸ், ஆதார் கார்டு, நம்மளோட டீடெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நமக்கு காசு தருவாங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போவே நமக்கு வந்து ஹேக் பண்ணிடுவாங்க, அதாவது நம்ம கிட்ட இருந்து வந்து ஹைஜாக் பண்ணிடுவாங்க, நம்ம அமௌண்ட் எல்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து எடுத்துருவாங்க, நம்ம பர்சனல்ஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையும் அதாவது திருடிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு வேலையும் கிடைக்காது, அவங்க வேலையும் சொல்ல மாட்டாங்க, நமக்கு அந்த லக்கி ட்ரா ப்ரைஸும் வராது, வேலையும் கிடையாது. அந்த 5000 எவ்ரிடே எந்த ஒரு அமௌண்ட்டும் நமக்கு கிடைக்காது, கடைசி வரைக்கும் நமக்கு ஆப்பு தான். ஸோ வந்து நம்ம யார் மெசேஜ் பண்ணாலும், அதாவது அன்னோ நம்பர் வந்து மெசேஜ் பண்ணாலும் நீங்கள் வந்து பாருங்க அந்த மெசேஜ் வந்து கண்டிப்பாக ஏற்புடையதா இல்லதா அப்படின்னு சொல்லி, அதாவது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா, இந்த மெசேஜில் பார்த்தா இந்த ஒர்த்தபிளாக இருக்கா, நீங்கள் அந்த மெசேஜ் வந்து அவங்க அனுப்புவாங்க. அதாவது இந்த மாதிரி நாங்கள் ரெப்யூட்டட் கம்பெனி, உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவோம், ஸோ வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், வந்து நீங்கள் வந்து டார்கெட் கிடையாது, நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபா சம்பாதிக்கலாம், 1000 ரூபா சம்பாதிக்கலாம், 2000 ரூபா, 10000 ரூபா, 5000 ரூபா, இந்த மாதிரி வந்து அவங்க மெசேஜ் டைப் பண்ணுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க, ஆக்டிவேட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதை திரைக்கதை வசனம்லாம் எழுதி வந்து அவங்க வந்து நமக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ வந்து நீங்க பாருங்க, பார்த்துட்டு வந்து சிரிச்சுட்டு அப்படியே வந்து கடந்து போயிருங்க. அதுல இருந்து உள்ள போய் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்னதான் பண்ணுவோம் சொல்லி நீங்க வந்து பார்க்க, ஒருவேளை அந்த லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க்குமே கிளிக் பண்ண வேணாம். ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கேன், இந்த மாதிரி வந்து தேவையில்லாத ஃப்ராடர்ஸா வந்து கண்டிப்பா வந்து நம்மளோட அந்த ஹேக் பண்றதுக்காகவே காத்துட்டு இருப்பாங்க. அதாவது ஃபிஷிங் மாதிரி சொல்லலாம், அதாவது வலைவீசி வந்து தேடிட்டு இருப்பாங்க, யாரு தான் வந்து மாட்ட போறாங்கன்னு சொல்லி வந்து வலைவீசி வந்து தேடி இருப்பாங்க. ஸோ அதில் நீங்களா போய் வந்து தேவையில்லாம மாட்டிக்க வேண்டாம். இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்கேம்ல வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நீங்க ஏமாந்து போறதும் கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து அது ரொம்பவே உங்களுக்கு வந்து மோசமாக போயிடும். ஏன்னா வந்து இந்த சுச்சுவேஷன் காரணமாக காட்டி தான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வேலையில் ஃப்ராடர்ஸில் வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் பார்த்து பதனமாக வந்து பத்திரமா வந்து உங்களை வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் யாராவது தெரியாத மெசேஜ் இருந்துச்சுன்னா பிளாக் பண்ணியிருக்கேன். அப்படியே வந்து அந்த மெசேஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் லிங்க் எதாவது கிளிக் பண்ண தேவையில்லை, லிங்க் வந்து கிளிக் பண்ணவே தேவையில்லை. அன்னோ நம்பருக்கு வந்து எந்த ஒரு லிங்க்கும் வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாம், அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து நம்ம வந்து மாட்டிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் பத்திரமா வந்து உங்கள் மெசேஜை வாட்ஸ்அப் வந்து கையாளுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ, கண்டிப்பா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். யூஸ்ஃபுல்லா வந்து இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க. அண்ட் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்.